ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நம்ம மூணாவது பாடம் பார்க்க போகிறோம் ஈசாக்கின் பேரனும் யாகோபின் குமாரனும் ஆகிய யோசியப்பை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் யோசிப்பு தனக்கு பதினேழு வயதாகும்போது தன்னோட பத்து சகோதரர்கள் கூட சேர்ந்து ஆடுகளை மேய்ச்சிட்டுருக்கான் அது மட்டும் இல்லாமல் தன்னோட பத்து சகோதரர்கள் செய்கிற தப்பையும் அவங்க அப்பாவுக்கு சொல்லிட்டு வரான் யோசிப்பு யாக்கோபுக்கு முதிர் வயதா இருக்கும் போது பிறந்ததுனால யாக்கோபு தன்னோட மற்ற மகன்களை பார்க்கிலும் யோசிப்பு மேலே அதிகமா பாசம் வைக்கிறாரு அதனாலேயே யோசிப்புக்கு யாக்கோபு பலவர் நாங்கி அதாவது நிறைய கலர்ஸ் இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு செஞ்சு யோசிப்புக்கு யாக்கோபு கொடுக்குறாரு யாக்கோபு தன்னோடய மற்ற மகன்களை பார்க்கிலும் யோசிப்பை அதிகமாக நேசிக்கிறதுனால யோசிப்பு அண்ணனுங்கள்லாம் யோசிப்பு மேலே ரொம்பவே வெறுப்ப காட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் கிட்ட அவங்களால பாசத்தோடு பேச முடியல கடவுள் கிட்ட சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறாரு சொப்பனம்னா கனவு இந்த கனவை அவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு தெரியப்படுத்துகிறான் இதை கேட்ட அவங்க இன்னும் அதிகமாக அவனை வெறுக்கிறாங்க யோசேப்பு தான் கண்ட கனவை தன்னோட சகோதரர்களுக்கு தெரியப்படுத்துகிறான் அவன் என்னென்ன சொல்கிறான் நான் ஒரு கனவு கண்டேன் அதில் நம்ம வயலில் கதிர்களை அறுத்து கட்டிக்கிட்டு இருக்கோம் அதில் திடீர்னு என்னோட அறுக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்குது உங்களோட எல்லாம் அதை சுற்றி வணங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறான் இதை கேட்டதும் அவனோட சகோதரர்கள் அப்போ நீ எங்களை ஆட்சி செய்ய போகிறியா எங்கள் மேலே நீ அதிகாரம் செலுத்த போகிறியான்னு இந்த கனவின் நிமித்தம் இன்னும் அவனை அதிகமாக வெறுக்கிறாங்க யோசேப்பு ரெண்டாவதாக ஒரு கனவு காண்றான் அதை தன்னுடைய சகோதரர்களுக்கு தெரியப்படுத்துகிறான் அதாவது நான் மீண்டும் ஒரு கனவு கண்டேன் அதில் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறான் இது கேட்ட அவனுடைய அப்பா நீ கண்ட கனவுக்கு பொருள் என்ன அப்போ நானும் உன்னோட தாயும் உன்னுடைய சகோதரர்களும் தரை மட்டும் தாழ்ந்து உன்னை வணங்கணுமா அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்டால் அவனுடைய சகோதரர்கள்லாம் அவன் மேலே பொறாமை கொள்றாங்க அவனா அவனோட அப்பா இந்த காரியத்தை மனசுலேயே வச்சுக்கிறாரு யோசேப்பின் சகோதரர்கள் சி ஆடுகளை மேய்க்க போகிறாங்க அப்போ யாக்கோபு யோசேப்பை கூப்பிட்டு உன்னோட சகோதரர்கள்லாம் சி கேமில் ஆடுகளை மேய்க்கிறாங்க இல்லையா நான் உன்னை அவங்க கிட்ட அனுப்ப போறேன் நீ போய் உன்னுடைய சகோதரர்களும் ஆடுகளும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு மறு செய்தி கொண்டு வான்னு எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து யோசேப்பை அனுப்புனார் யோசேப்பு சீகேமுக்கு போகிறாரு யோசேப்பு வழி தப்பி போகிறத அங்கே இருக்கிற ஒரு மனுஷன் பார்த்துட்டு நீ என்ன தேடுற அப்படின்னு கேட்குறாரு யோசேப்பு நான் என்னோடய சகோதரர்களை தேடுறேன் அவங்க எங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாரு உடனே அந்த மனுஷன் அவங்க இங்கேருந்து கிளம்பிட்டாங்க தோத்தானுக்கு போகிறதா அவங்க பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டேன்னு சொல்கிறாரு அப்போ யோசியப்பு தன்னோட சகோதரர்களை தொடர்ந்து அவங்கள தோத்தான் என்னும் இடத்துல கண்டுபிடிக்கிறாரு யோசிப்பு தூரத்தில் வர்றதை பார்த்தவனோட சகோதரர்கள் அவன் கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே அவனை கொள்றதுக்கு திட்டம் போடுறாங்க அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு என்ன பேசிக்கிறாங்கன்னா இதோ வரம் சொப்பனக்காரன் நம்ம இவனை கொன்று ஒரு குழியில் போட்டுருவோம் இவனை ஒரு மிருகம் சாப்பிட்டுடுச்சுன்னு நம்ம சொல்லிடலாம் அப்ப அவனோட கனவுகள்லாம் என்ன ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு பேசிக்கிறாங்க இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரூபன் எப்படியாவது யோசேப்ப காப்பாத்தி தன்னோட தகப்பனிடத்திற்கே திருப்பி அனுப்பணும்னு மனசுல நினைக்கிறாரு அதனால ரூபன் அவங்களோட சகோதரர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா நம்ம அவனை கொல்ல வேண்டாம் நம்ம ஏன் அவனை ரத்தம் சிந்த வைக்கணும் நம்ம அவன் மேலே கையை வைக்காம அவனை இந்த வனாந்திரத்தில் இருக்கிற குழியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாரு யோசேப்பை காப்பாற்றணுன்றதுக்காக இப்படி ரூபன் சொல்கிறாரு யோசேப்பு தன்னோட சகோதரர்கிட்ட வந்ததும் அவன் இருந்த பலவர் நாங்கி அதாவது நிறைய கலர்ஸ் இருக்க ட்ரெஸ்ஸை அவங்க அப்பா அவனுக்கு செஞ்சு கொடுத்தாங்க இல்லையா அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி அவங்க சகோதரர்கள் வாங்கிட்டு அவனை ஒரு குழிக்குள்ளே போட்டுடுறாங்க அந்த குழிக்குள்ளே தண்ணி கூட இல்லை அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க அப்போ அவங்க கண்ணை நிமித்து பார்க்குறப்போ யாத் அப்படின்ற இடத்துலேருந்து வர இஸ்மவேலர்களை பார்க்குறாங்க அவங்க நறுமணப் பொருட்கள் தைல வகைகள் வெள்ளை போலம் இதெல்லாம் அவங்களோட ஒ ஒட்டகத்துக்கு மேலே ஏற்றிக்கிட்டு எகிப்துக்கு போயிட்டுருக்காங்க அப்போ யூதா அவரோட மற்ற சகோதரர்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா நம்ம யோசியப்பை கொண்டு அவரோட ரத்தத்தை மறிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன லாபம் கிடைக்கும் நம்ம இஸ்மவேலர்களுக்கு யோசிப்பை விட்டுடலாம் அவன் மேலே நம்ம கையை வைக்க வேணாம் ஏன்னா அவன் நம்மளோட சகோதரனும் நம்மளோட சொந்த சதையுமா இருக்கிறான்னு சொல்கிறாரு யூதா சொன்னதுக்கு அவரோட மற்ற சகோதரர்கள்லாம் சம்மதிக்கிறாங்க யோசேப்போட சகோதரர்கள் மீதியான நாட்டு வணிகர் அவங்கள கடந்து போகிறப்போ குழியில் இருக்க யோசேப்பை வெளியில் தூக்கி எடுத்து இஸ்மவேலருக்கு கையில கையில் இருபது வெள்ளிக்காசுக்கு வித்துடுறாங்க விற்கப்பட்ட யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு செல்லப்படுறாரு ரூபன் அந்த குழிக்கு திரும்பி போய் பார்த்தப்போ அங்கே யோசேப்பு குழியில் இல்லை உடனே அவர் தன்னோட வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுகுறாரு அவனோட சகோதரர்கிட்ட திரும்ப போய் அங்கே யோசிப்பு இல்லையே ஐயோ நான் எங்கே போய் தேடுவேன்னு ரூபன் தன்னோட வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுகுறாரு அதுக்கப்புறம் யோசேப்போட சகோதரர்கள் யோசேப்போட அங்கேயே எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த ரத்தத்தை யோசேப்போட ட்ரெஸ்ஸில் தேய்ச்சிடுறாங்க அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா கிட்ட காட்டி இதை நாங்கள் வழியில் பார்த்தோம் இது உங்களோட மகனோட தான்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததும் அவரோட அப்பா இது என் மகனோடது தான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ என்னோட மகனை ஏதோ ஒரு விலங்கு தின்னுடுச்சு அவனை பீறி கிழிச்சு போட்டுடுச்சுன்னு சொல்லி தன்னோட ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிட்டு அழறாரு அதுக்கப்புறம் அவர் இடுப்பில் சாக்கு உடைய கட்டிக்கிட்டு பல நாட்கள் அவரோட மகன் யோசியப்புக்காக துக்கத்தோடு இருக்கிறாரு யாக்கோபுக்கு ஆறுதல் சொல்ல அவரோட மகன்களும் மகள்களும் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க ஆனாலும் யாக்கோபு ஆறுதலுக்கு இடம் கொடாமல் துக்கத்தோடையே இருக்கிறாரு நானும் என்னுடைய குமாரன் யோசிப்போட பாதாளத்துக்கு இறங்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் அழுதுகிட்டே இருக்காரு மீதியானியர்கள் எகிப்துக்கு போய் சேர்ந்ததும் அங்கே பார்வோனோட அதிகாரிகளில் ஒருத்தனும் மெய்காப்பாளன்களுக்கு தலைவனுமாக இருக்கிற போர்த்தி பார் அப்படின்றவர்கிட்ட யோசியப்பை விற்றுடுறாங்க யோசிப்பு விற்கப்பட்ட பிறகு தன்னோட குடும்பத்தினரை பிரிஞ்சு தனியா இருந்தாலும் ஆண்டவர் யோசேப்போடு தான் இருக்கிறாரு அதனாலேயே யோசிப்பு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் யோசிப்பினுடைய பாடத்திலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் முதலாவதாக கடவுளை விசுவாசிக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுறதில்லன்னு குட்டீஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த மூன்றாவது பாடம் யோசேப்பு வேத பகுதி ஆதியாகமம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முடிஞ்சிருச்சு இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் தேங்க்யூ